Yende ibame, yende panamirangoa, esme, yende ibame, yende panamirangoa, naan paavam seidhe, ummai noga seidhe, naan paavam seidhe, ummai noga seidhe, ummai thedamal vaandhu vandhe. என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோ இயேசுவே என் தெய்வமே என் மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே என் மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோமே என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோமே இயேசுவே என் தெய்வமே என்னை மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே என்னை மனமிறங்கோ உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன் உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன் ஓ வல்லமை இழந்தேன் ஐயா என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோமே என்னை மன்னியோ தெய்வமே இந்த மன்னியோமே இயேசுவே என் தெய்வமே மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே என்னே மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே என்னே மனமிறங்கோ உம்மை மறுதளித்தேன் பின் உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனே ஓ வல்லமை இழந்தேன் ஐயா என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோமே என்னை மன்னியோ தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியோமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்மே மனமிறங்கோ இயேசுவே என் தெய்வமே என்மே மனமிறங்கோ ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மேலே மனமிறங்கனா அவனுக்கு செய்வேன்னு சொல்கிற தீங்கை செய்ய மாட்டார் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மேலே மனம் இறங்கிறார்னா அவர் செய்வேன்னு சொல்கிற தீங்கை நம்ம மேலே என்ன செய்வார்னா செய்யாமல் கர்த்தர் மனம் மாறுவார் செய்யாமல் கர்த்தர் மனம் நம்ம மேலே நமக்கு சொன்ன தீமை இப்படி ஒரு தீமை அவனுக்கு செய்வேன் இல்லை அவனுக்கு ஒரு இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்னா அப்படிப்பட்ட தீமையை செய்யாதபடிக்கு தேவன் என்ன செய்வார்னா மனம் மாறுவார் நம்ம மேலே கர்த்தர் இறங்கினார் நமக்கு இரக்கம் காட்டினா நமக்கு மேலாண்டவர் இறங்கினா நமக்கு இரக்கம் செய்வாரானால்
கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்குமானால் இந்த காலையில் கர்த்தர் நம்ம சொல்கிறது, நான் உனக்கு செய்வேன்னு சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு என்ன செய்வேன், மனம் மாறுவேன். கர்த்தர் மனம் மாறுவார். நமக்கு அதான் தேவனுடைய இரக்கம் செய்கிறது. அவர் செய்ய நினைக்கிற தீங்கை இல்லை அவர் செய்வேன்னு சொன்ன தீங்கை என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட தீமையை செய்யாமல் இருக்கணும்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், இரக்கம் பாராட்டணும். எப்போ இரக்கம் பாராட்டுவார்னா, அவர் செய்கிற நம்ம செஞ்ச தவறுகளை நாம் உணரும் போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், இரக்கம் பாராட்டுவார். நாம் செய்கிற தவறுகளை நாம் உணரணும். ஆமாம், நம்ம தவறு செஞ்சிட்டோம் அப்படின்றத என்ன செய்யணும், நம்ம உணரணும். அப்போ உணரும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார்னா, அந்த மனுஷனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். இந்த காரியத்தை நீங்கள் யோனா 2 யோனா 2 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோனா 3 கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று. அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார். அப்போ ஆண்டவர் இரக்கம் பாராட்டினாக்க, நமக்கு செய்யவேன்னு சொல்கிற தீங்கை விட்டு என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். இந்த 1 Kings 21 கூட அதை பார்க்கலாம் இல்லையா, 1 Kings 21 கூட என்ன செய்யலாம், அதை பார்க்க முடியும் பார்த்தீங்களா. 1 Kings 21 கடைசி 2 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகா எனக்கு முன்பாக கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடியால் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரனுடைய நாட்டில் அவன் வீட்டின் மேல் என்ன செய்வேன், வரப்பண்ணவே என்றார். அப்போது அந்த ஆகாப் குடும்பத்துக்கு செய்வேன்னு சொன்ன தீங்கையும் கர்த்தர் செய்யாமல் என்ன செய்கிறார், மனம் மாறுகிறார். கர்த்தர் என்ன செய்ய மனம் மாறுறான். அப்போ தேவனுடைய இரக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு செய்வேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தால் தீங்கு, ஏதோ ஒரு தவறு நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் தவறு செய்து விடுகிறோம், சூழ்நிலைகள் நிமித்தம், நிர்பந்தங்களின் நிமித்தம், ஸோ ஏதோ ஒரு இக்கட்டின் நிமித்தம், தெரிந்தோ தெரியாமலோ நிர்பந்தத்திலோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் தவறு செய்து விடுகிறோம். நாம் தவறே செய்ய மாட்டோம்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லுவாங்கன்னா பைபிளே சொல்லுது, அவங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்னு. நான் தவறு செய்யலை, நான் தவறே என் வாழ்க்கையில் கிடையாது, பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம்னா அவங்க அதுவே பாவம்னு ஒன்று யோமல் என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. எனக்குள்ள பாவம் இல்லை என்று செல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம் என்று சொல்லி, நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக என்ன செய்வோம், இருப்போம். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போன்றார். அப்போ நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொன்னாக்க நம்மை நம்ம என்ன செஞ்சிருவோம், வஞ்சிக்கிறவங்களாக இருப்போம், ஏமாற்றிக்குவோம். அப்போது எல்லாரும் மனிதர்களும் என்ன வரும், அதான் யாக்கோபு சொன்னார், நாம் அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம், தவறுகிறோம் என்று சொல்லி யாக்கோபு 3:2 என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கணும். அநேக விஷயங்கள் என்ன செய்கிறோம், நம்ம தவறு செய்கிறோம். அப்போ நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் என்ன செய்யும், நடக்கும். தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் நடக்கும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்படி தவறுகள் ஏதோ ஒரு விதம் என்ன செய்யுது, ஏற்படுகிறது.
பட் அந்த தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் போது அது நிமித்தமாக தேவன் ஒரு மனுஷனை சிட்சிக்க விரும்புகிறார், இல்லை என்றால் பனிஷ் பண்ண விரும்புகிறார். அவனை தண்டிக்க கத்துருக்கணும். முதல்ல சிட்சிக்க தான் விரும்புகிறார், அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் தண்டிக்க என்ன செய்கிறார், விரும்புகிறார். பட் அந்த வரும் அந்த தண்டனைகள் அந்த வரும்போது வரும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்டனையை நமக்கு அறிவிக்காமல் ஆண்டவர் என்ன செய்கிறதுன்னா நமக்கு செய்யறதில்லை. நமக்கு செய்யற நினைக்கிற தீங்கு ஆண்டவர் தெரியாமல் அப்படி எதாச்சும் டக்குன்னு வந்து என்ன செஞ்சுறதில்லை, ஒரு தீமையை ஒரு பாதிப்பை ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறதில்லை, ஏற்படுத்திட்டு போகிறதில்ல. அது ரட்சிக்கப்படாத ஜனமாக இருந்தாலும் சரி, அது ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருந்தாலும் சரி, நாம் செய்கிற தவறின் நிமித்தம் நம் மீது வரக்கூடிய பாதிப்பை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்னா நமக்கு முதல்ல வெளிப்படுத்துகிறார். இந்த பாதிப்பு மேலே நான் வரப்பண்ணுவேன், இந்த பாதிப்புக்கு நான் கொடுப்பேன், இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அது பிரசங்கத்தின் வாயிலாகவோ இல்லை யாராவது ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாகவோ நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நமக்கு என்ன செய்கிறார், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு மனிதன் மேல் வரக்கூடிய பாதிப்பை, இல்லைனா ஒரு குடும்பத்தின் மீது வரக்கூடிய பாதிப்பை, ஒரு தேசத்தின் மீது வரக்கூடிய பாதிப்பை முன் அறிவிக்காமல் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யறதே கிடையாதுன்னா அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யறதே கிடையாது, கிரியை செய்யதே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டு தான் என்ன செய்வார், இந்த பாதிப்பு மேலே வரப்பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வார், செய்வாரே தவிர சொல்லாமல் என்ன செய்யறதில்லை, ஒரு நபருக்கும் எதையுமே ஆண்டவர் செய்யறதில்லை, எதையுமே செய்யறதில்லை. ஆக பெரிய தவறு பண்ணுறார் 22 இல்லையா. ஆனாலும் மிகாயாவை கொண்டு என்ன செய்கிறார், அறிவிக்கிறார், மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல நான் பார்க்குறேன், இந்த ஜனங்கள் எல்லாம் சிதறுண்டு கிடக்கிறத என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன். அப்போ என்ன செய்ய போகிறோன்றத என்ன செய்கிறார் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் முன்னாடியே அறிவிக்கிறார். இந்த 21 அதிகாரத்திலையும் அப்படி தான் அறிவிக்கிறார். யோனாவில் பார்க்குறோம் அப்பையும் என்ன செய்கிறார் ஆண்டவர் அப்படி தான் அறிவிக்கிறார். அப்போது ஒரு மனிதன் ஒரு தவறின் நிமித்தம் அவங்க செய்கிற தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ நிர்பந்தமோ சூழ்நிலையோ இக்கட்டோ எனிபடி ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவறுகள் ஏற்படுகிறது. பட் அந்த தவறுகள் என்ன, அந்த தவறின் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த மனிதனை சிட்சிக்க விரும்புகிறார் இல்லை தண்டிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த தண்டனையை கொடுக்க விரும்பும் போது அந்த தண்டனையை நமக்கு தேவன் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். ஒரு குடும்பத்துக்கு அவனாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனாலும் சரி, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அறிவிக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அந்த 2 நாட்களையும் அந்த நம்ம கருத்தை பார்க்க முடியும். என்ன செய்கிறார், நமக்குமே இது என்ன பனிஷ்மெண்ட் வரப்போகுது என்பதை கருத்து என்ன செய்கிறார்னா கிளியராக 2 நாளும் ஒரே காரியத்தை சொன்னதை நம்ம கடந்த 2 நாளும் கவனிச்சிருக்கிறோம். என்னது, இப்போ இருக்கிற ஸ்தானத்தோடு என்ன செய்ய முடியாது, நீ காத்துக்க முடியாது அப்படின்னு கிளீனாக கருத்தரை வான் பண்ணுறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்றதை கருத்து என்ன செய்கிறார், நமக்கு தேவன் உணர்த்துறார். அதுக்கு 2 காரியம் சொன்னோம். முத நாள் சொன்னோம், அவருடைய ஆசையை நிறைவேற்றாமல் நம்முடைய ஆசையை என்றைக்கு நம்ம நிறைவேற்றுகிறோமோ அன்னைக்கு இப்போ இருக்கிறது கூட என்ன செய்ய முடியாது, நீ இருக்க முடியாது அப்படின்னு. இப்போ இருக்கிற நிலை கூட நீ இருக்க முடியாது. அந்த இளைய மகனை சொன்னோம், இப்போ நீ பண்ணி மேய்ச்சின்னு இருக்கிற, பட் உன் ஆசையை என்றைக்கு நிறைவேற்றி இந்த தவிடை சாப்பிடணும்னு விரும்பி நீ தவிடை சாப்பிட்றையோ, எஜமானுடைய ஆசை என்னென்னா இதை பண்ணி சாப்பிடணுங்கிற நீ சாப்பிடக்கூடாது, அதான் அவருடைய ஆசை. அப்போ சாப்பிட வேணாம், நீ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறத சரி, எஜமான் விரும்பலை, அவர் விரும்பாத ஒன்று நமக்கு வேண்டாம், அவர் ஆசைப்படாத ஒன்று நமக்கு வேண்டான்னு அந்த தவிட்டை அவன் தின்னாத வரைக்கும், அந்த தவிட அவன் சாப்பிடாத வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறான்னா அந்த எஜமானுடைய ஆளுகள் இருக்கிறான். அந்த எஜமானுடைய ஆளுகள் இருக்கும்போது சாதாரணமான அந்த வேலையாவது அவனுக்கு என்ன செஞ்சுருக்கு, கிடச்சின்னு இருக்கு. இப்போ ஏன் அவன் பண்ணி தின்ன தவிட சாப்பிடல அப்படின்னா, நான் இப்போ எஜமானுடைய ஆசையை நிறைவேற்றாமல் ஏன் ஆசையை இப்போ நான் நிறைவேற்றணும்னு வச்சுக்கோ, ஏன் எஜமான் என்ன பண்ணுவார், அவருடைய ஆளுகை என்னை விட்டு எடுத்துருவார், அவர் என் மேலே வச்சிருக்கிற ஆளுகை என்னை விட்டு தள்ளிடுவார். அந்த ஆளுகை என்னை விட்டு போகுமானால் எனக்கு ஆளுகை மட்டும் போகாது, இப்போ இருக்கிற வேலை சேர்ந்து என்ன செஞ்சிடும், சேர்ந்தே போயிடும். ஏற்கனவே எங்கள் அப்பாவுடைய ஆளுகை என் மேலே இல்லாமல் போனதுனால தான் இப்போ நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த எஜமானுடைய ஆளுகை கூட என் மேலே இல்லைன்னா எனக்கு இந்த பண்ணி மேய்க்கிற வேலை கூட என்ன செய்யாது, கிடைக்காது, இந்த நிலையில் கூட நிற்க முடியாது அப்படின்னு நேற்றுக்கு முன்னாலே சொன்னேன். எத்தனை பேர் அதை கவனித்து ஓ கர்த்தர் எச்சரிக்கிறா, அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த ஆளுகை விட்டு நம்ம விலகக்கூடாது. அதுக்கு நான் சொன்னேன், தனிப்பட்ட ஆசைகளை தனியாக இருக்கும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, நிறைவேற்றிடக்கூடாதுன்னு சொன்னேன். தனிப்பட்ட ஆசையை தனியாக இருக்கும்போது அந்த வார்த்தையை கத்த அடிக்கடி வலியுறுத்தி சொன்னால், தனிப்பட்ட ஆசையை
தனியாக இருக்கும்போது என்னைக்கு அந்த ஆசையினை நிறைவேற்றி கொள்றையோ, உனக்கு வர தனிப்பட்ட ஆசைகளை தனியாக இருக்கும்போது, குடும்பமாக இருக்கும்போது அல்ல, ஃப்ரெண்டுங்களோடு இருக்கும்போது அல்ல, சபையோடு இருக்கும்போது அல்ல, தனிப்பட்ட ஆசைகளை தனியாக இருக்கும்போது, நான் சொல்ல தவறான ஆசைகள், நியாயமான ஆசையை சொல்ல தவறாய் விளங்கிக் கொள்ளாதீர்கள். நியாயமான ஆசைகள், நீதியான ஆசைகள், உண்மையான ஆசைகள், கரெக்டான ஆசைகள், அதை ஆசை என சொல்ல அதை சொல்லலை. மாறாக ஒரு தவறான ஆசைகளை, எனக்கு வரக்கூடிய தவறான ஆசைகள், குறிப்பாக தகப்பன் விரும்பாத ஒரு ஆசை, தகப்பன் எதிர்பார்க்காத ஒரு ஆசை, தகப்பன் அனுமதிக்காத ஒரு ஆசை எனக்கு வருமானால், அது தகப்பனுக்கு தெரியாமல் இல்லை என் எஜமானுக்கு தெரியாமல் என் மேலே ஆளுகள் இருக்கிறவளுக்கு தெரியாமல் எனது ஆசை, எப்படி சொல்லலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் என் ஆசையை நிறைவேற்றிக்கணும் நினைக்கிறது தப்பு. மற்றவர்களுக்கு தெரியாமல் என் ஆசைகளை நான் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி புத்திசாலித்தனமாக, அறிவாளித்தனமாக இல்லையா, நல்ல ஞானம் என்று நினைச்சி தனிப்பட்ட தனியாக இருக்கும்போது உன் தனிப்பட்ட ஆசைகளை, குறிப்பாக தகப்பன் விரும்பாத ஆசையோ லெஜமான் விரும்பாத ஆசையோ, அந்த ஆசைகளை நீ நிறைவேற்ற துடிப்பாயானால் அந்த ஆளுகை போய்விடும். அந்த ஆளுகை போயிடுச்சுன்னு சொன்னால் இருக்கிறது போயிடும் அப்படின்னு கடந்த நேற்றுக்கு நான் சொன்ன, நேற்றுக்கு முன்னனாலும் அதை சொன்னோம். எத்தனை பேர் அதை கவனிச்சோ, கர்த்தர் எச்சரிக்கிறான், இதனை செய்கிறாரு, எச்சரிக்கிறான். நேத்திக்கு நான் சொன்னோம், அதுக்கு முன்னாடி சொன்னது ஆசை, நேத்திக்கு சொன்னது என்ன அப்படின்னா வார்த்தை இல்லையா. ரெண்டாவது ஸ்டெப்பில் இருக்கிறாங்க இல்லையா, எங்கே இருக்கிறாங்க, ரெண்டாவது ஸ்டெப்பில் இருக்கிறாங்க. யார், யாவிரின் வீட்டில் இருக்கிறவங்க முதல் ஸ்டெப்பை தாண்டி எங்கே இருக்கிறாங்க, வீட்டில் இல்லை, எங்கே இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. வெளியே இருக்க ஒரு கூட்டம், வீட்டில் ஒரு கூட்டம் இருக்குது, அதை தாண்டி உள்ளே ஒரு கூட்டம் இருக்குது, அதை தாண்டி பாடி இருக்குது, மூணு ஸ்டெப் இருக்காங்க. அப்போ ஏசு எங்கே போனார், வீட்டிலே வந்து சந்தடி பணிகளை பார்த்து உள்ளே போய், அப்படி தான் பார்த்தோம், உள்ளே போய். இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அழாதேங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார், அழாதேங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க துக்கத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி சொல்கிறார், அவங்க கஷ்டத்தை மாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்கிறார், அவங்க பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஒரு வழி சொல்கிறார். அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை, அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை இல்லை, அவர் சொன்னதை தவறாய் விளங்கி கொண்டவர்களை, இப்படி சொல்லு, அவர் சொன்னதை தவறாய் விளங்கி கொள்கிற ஒரு கூட்டமாக இருக்குமானால் இப்போ இருக்கிற இடத்தோட என்ன செய்ய முடியாது, நீ இருக்க முடியாது. அவங்கள எப்படி பார்த்தாங்க, அதை சிரிச்ச நகைச்சாங்களே தவிர அது என்ன செய்யலை, அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை என்ன செய்யலைவங்க, ஏற்றுக்கொண்டவர்களாகவங்க தெரியலை. அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அதை நகைக்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்ட என்ன செய்யறாங்க, எல்லாரும் பிள்ளை செத்து போயிட்டு என்று அறிந்து எல்லோரும் நகைத்தார்கள். அதாங்க சொல்லப்படுற வார்த்தை. யாரை கத்தர் வெளியே துரத்தினார் அப்படின்னா அந்த இடத்துல கூட என்ன செய்ய முடியல, இருக்க முடியாது. நேத்தி முன்னால சொன்ன கருத்தும் நேத்திக்கு சொன்ன கருத்தும் ஒரே கருத்து, பட் இன்னைக்கு சொல்ல போற கருத்தும் ஒரே கருத்து, இன்னைக்கு சொல்ல போற கருத்தும் அதே மையமாக வச்சுதான் சொல்ல, அதே மையம் வச்சுதான் வருகிறதை போல உணர்கிறேன் அப்படின்னா ஒரே சபை தான் சொல்கிறார், இப்போ இருக்கிற நிலையாவது காத்துக்கோ, இதுக்கு மேலே நீ வரது அடுத்த கட்டம், அது அப்புறம், ஆனால் இப்போ இருக்கிறத கூட என்ன செஞ்சிடாத, இழக்காமல் காத்துக்கோ. இப்போ இருக்கிற ஸ்தானத்தையாவது, இப்போ இருக்கிற நிலையை இழக்காமல் என்ன செஞ்சிரு, காத்துக்கணும்னா அதுக்கு நேற்று முன்னால் சொன்னது என்ன, எஜமான் விரும்பாத நம்முடைய நமக்கு மேலே ஆளுகையில் இருக்கிறவர்கள், நம்ம யாரை ஆளுகை செய்கிறார்களோ அந்த ஆளுகையில் உள்ளவர்கள், அந்த ஆளுகை செய்கிறவர்கள் விரும்பாத ஒன்றை நீ செய்யாத அப்படின்னு முதல் நாள் சொன்னோம். அப்படி தான் அந்த இளைய மகன் இருந்தான். என்னைக்கு அவன் சொந்த ஆசையை நிறைவேற்றி நான் தூரதேசத்துக்கு போகணும்னு நினச்சி கிளம்புனானோ அன்னைக்கு அப்பாவுடைய ஆளுகை போச்சு, அத்தனையும் போயிடுச்சு. ரெண்டாவது என்ன, ஒரு எஜமானுடைய வேலைக்கு போயினான், அங்கே பண்ணி மேய்ச்சன் இருக்கிறான், ஏதோ ஒரு வேலை, அதை நான் சீப் பண்ணிங்க எடுக்க வேண்டாம், பட் அவன் ஒரு பண்ணி மேய்ச்சிக்கிற வேலை வச்சிருக்கிறான். இப்போ அவன் ஏன் அந்த ஆசையாக தவிட சாப்பிட ஆசையாக இருக்குது, பசி ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்யலாமே சாப்பிட்ல, ஏன் சாப்பிட்லன்னு கேட்டான் சொல்லுவான், ஏற்கனவே ஏன் ஆசையை நிறைவேற்றினால தான் எங்கள் அப்பா ஆளுகை என்னை விட்டு போயிடுச்சு, எங்கள் அப்பா ஆளுகை என்னை விட்டு போனதுனால தான் இன்னைக்கு நான் பண்ணி மேய்ச்சின்னுக்கிறேன், பண்ணி ஒரு நேரம் சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா, எங்கள் அப்பாவுடைய ஆளுகை போயிட்டுனா ஒருவேளை சாப்பாட்டை கூட நீ கஷ்டப்படணும், சரியான ஆளுகையில் நீ இல்லைன்னா ஒரு நேரம் சாப்பாட்டு கூட என்ன செய்ய வேண்டியிருக்கோம், கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அவன் சொல்கிறான், நான் பசினால் சாகரனேன்னு சொல்கிறான், நான் பசியில் சாகரேன். ஏன்பா, நீ தான் திறமைச்சாலியாச்சே, வாலிபனாச்சே, உன்னாவது உழைக்க, நீ தான் உழைக்கிறியப்பா, சாப்பிட முடியாதான், ஒருவேளை சாப்பாட்டு கூட என்ன செய்கிறான், கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ பையன் அவன் செய்ய மாட்டேங்கிறான்னா, ஏற்கனவே எங்கள் அப்பா ஆளுக போய் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன், இந்த ஆளுக்கும் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, இதை விட நான் மோசமாக நிலைமைக்கு போயிடுவேன். ஒருவேளை நானே போயிட்டாலும் கவலைப்படுறதுக்கு என்ன கிடையாது, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நானே போகாமல் உயிரோடவாவது இருக்கணும்னு சொன்னாக்க இந்த ஆளுகையிலாவது என்ன செய்யணும், நான் தக்க வச்சுக்கணும். அதனால் பசியை வந்தால் எடுத்துகிட்டு போதையா, நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தவிட்டை எஜமான் விரும்பலை, என் ஆளுகைகள் மேலே இருக்கிறவங்க விரும்பலை, அதனால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பசியை கூட அவன் என்ன செய்யலனாக்க ஆற்றிக்கொள்ள விஷயம் தான் சொன்னேன். தனியாக இருக்கும்போது தனிப்பட்ட ஆசைகளை அவன் நிறைவேற்றணும். நேத்தி சொல்லும்போது அதில் சொன்னோம், ஸோ இருக்கிற இடத்தையாவது என்ன பண்ணு, தக்க வச்சுக்கோ, இந்த இடத்த விடக்கத்தை துரத்தாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிற அந்த துக்கத்தில் மேலே இன்னொரு துக்கம் உனக்கு வராமல் பார்த்துக்கணும்னா இப்போ இருக்கிறதையாவது என்ன பண்ணு, ஏற்றுக்கோ. இப்போ இருக்கிறதையோட தக்க வச்சுக்கோ. எப்போ தக்க வச்சுக்க முடியும், சொல்கிறத ஏற்றுக்கோ. அங்கே சொன்னது விரும்புகிறத ஏற்றுக்கோ, ஏற்றி சொன்னது சொல்கிறத ஏற்றுக்கோ. சொல்கிறத என்ன பண்ணு, ஏற்றுக்கள். ஓ கர்த்தர் சொல்கிறார், ஓகே ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டுன்னா நீ இருக்கிற இடத்தையாவது தக்க வச்சுக்கலாம். சொல்றதை ஏத்துக்கிட்டேனா, நான் சொல்றதையும் ஏத்துக்கல, அதை பார்த்து அவர் அப்படி சொல்லுவார், அவருக்கு என்ன, நீ கிண்டல் பண்ணு சொன்னா, நீ குறைச்சி மதிப்பிட்டனா, அதை கண்டுகாத போவனா, இப்ப இருக்கிற இடத்துல திருக்க முடியாது, ஏற்கனவே துக்கத்துல இருக்கிற இதுக்கு மேல இன்னொரு துக்கத்தை சம்பாதிச்சுக்காம பாத்துக்கோ அப்படின்னு நேத்திக்கு நான் சொன்னேன். ஆமே, ஏற்கனவே அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, பயங்கர துக்கமாக இருக்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே அவங்க போலாம் பயங்கர அப்படியே அழுது ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க. இப்போ இயேசு துரத்துறது அதை விட, வீட்டை விட துரத்துனார், அது அதை விட துக்கம். அப்போ இருக்கிற இடத்த விட என்ன பண்ணிட்டார், துரத்திட்டார், இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டார். அப்போ இருக்கிற இடத்தையாவது தக்க வச்சுக்கணும்னு சொன்னால், ஒன்று அவர் விரும்பாத ஒன்றை, அவர் ஆசைப்படாத ஒன்றை நீ ஆசைப்படுறேன்றதுனால செஞ்சிடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அப்படி செஞ்சதுனால தான் இருக்கிற ஆளுக போச்சு, இப்போ இருக்கிறதும் போயிடுன்னு சொன்னால் எப்போ போகும், அதை அந்த அந்த விரும்பாத ஒன்றை செய்யாது. உன் மேலே யார் ஆளுகள் இருக்கிறாங்க, அந்த ஆளுகையில் உள்ளவர்கள் விரும்பாத ஒன்றை, அவங்க அனுமதிக்காத ஒன்றை, அவங்க ஆசைப்படாத ஒன்றை செய்யாது. நேத்தி சொன்ன, ஸோ அந்த தவறுகளை அவர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அவர் சொல்கிறத ஏற்றுக்கலை, அவர் சொல்கிறத என்ன செய்யலை, ஆ அவர் சொல்கிறவர் அவர் அப்படின்னு அது போல செத்தவ கிடக்குது வரை உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறார் அப்படின்னு எல்லாம் நகைக்கிறாங்க. மொத்த பேரையும் காலி பண்ணிட்டார், வெளி கிளம்பிட்டார். அது அதை விட துக்கத்தின் மேலே துக்கத்தை சம்பாதிக்காமல் இருக்கணும்னா சொல்கிறது என்ன பண்ணு, ஏற்றுக்கொள் அப்படின்னு. அப்போ நம்ம செய்தோ தெரியுமா தவறுகள் என்ன செய்ய நம்ம செய்கிறோம், அந்த தவறுகள் இதை கத்தனை செய்கிற பனிஷ்மெண்ட்டை விரும்புகிறான், அந்த பனிஷ்மெண்ட்டை நமக்கு அறிவிக்கிறார், அந்த பனிஷ்மெண்ட்டை நமக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். அந்த அறிவிக்கும் போது எவ்வளோ பேர் அது மேலே கவனமாக இருக்கிறோம், ஓ கத்தன் என்னோட தான் பேசுறதை நான் விரும்புகிறேன், என்னோட தான் பேசுறத போல என்ன செய்கிறேன், நான் உணர்றேன், இது எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கிறதாவே நான் உணர்றேன். அப்போ நான் அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நான் செஞ்சது தவறு அப்படின்ற உணர்வு இன்றைக்கு ஏற்படணும்னு கத்தர் விரும்புகிறார். இன்னைக்கு என்ன விரும்புகிறார் அப்படின்னா, முத நாள் சொன்னேன் அவர் விரும்பாததை நம்ம செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும், நம்ம நினைக்கணும். நேத்திக்கு சொன்னால் அவர் சொல்கிறத நான் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஓ இதோ சொல்கிற காரணம் இருக்குது, இதோ காரணத்தோடு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும் சொன்னோம். என்னைக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பட் நான் சொல்லுகிற அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து உணர்வடைய வேண்டும், உணர்வடைய வேண்டும். அவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து உணர்வடைய வேண்டும். இன்னைக்கு என்ன நமக்கு தேவைன்னா, கர்த்தர் ஏதோ சொல்கிறேன் வான் பண்ணுறாரு, என்ன என்னோட பேசுறத போல உணர்றேன், பட் நான் தவறு செஞ்சிட்டேன்றத நீ என்ன செய்யணும், உணர்வடைய வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். இந்த உணர்வு நமக்கு வராத பட்சத்தில் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. திரும்ப சொல், கர்த்தருடைய இரக்கம் அதான் நம்ம பார்த்துட்டு வர்றது, கர்த்தருடைய இரக்கம் அவன் மேல் இறங்கும் அதான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இரக்கம் என்ன செய்யும், எனக்கு செய்கிற தெய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிற தீமையை பாதிப்பை என் மேலே வராமல் தடுக்கும், என் மேலே வராமல் அவர் சொல்லியிருக்கிற பாதிப்பு. இது பிசா சொன்ன பாதிப்பல்ல, ஆண்டவரே நமக்கு மேலே பாதிக்கப்பட வைப்பேன், இந்த பாதிப்பு உனக்கு வரும், இந்த பிரச்சனை உனக்கு வரும், இந்த இழப்பு உனக்கு வரும், இதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நினைவே படத்தை அழிப்பேன்னு சொன்னது யார், 40 நாள் நினைவே அழிக்கப்பட்டு போகணும்னு சொன்னார். ஆகாபுக்கு சொன்னார், உன் குடும்பத்தில் என்ன செய்வேன், அதாவது ஏசபடி மாம்சத்தை நாய்கள் தின்னும், உன் ரத்தத்தை என்ன போய் நாய்கள் நக்கும், அதை உன் வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுக்குள் ஏற்பட்ட அந்த செய்கிற தீங்க அவரே சொல்கிறாரு, அவனுக்கு சொன்ன பொல்லாப்ப
அவன் மேல் என்ன செய்ய மாட்டேன், வரப்பண்ண மாட்டேன். நினைவேக்கு சொன்ன வார்த்தையை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதுக்கு செய்வேன்னு சொன்ன தீங்கை செய்யாமல் கர்த்தர் மனம் மாறினார். அப்போ நமக்கு சொல்ற தீ அந்த பாதிப்பை நம்ம மேல வராமல் இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய இறக்க நமக்கு தேவை. கர்த்தருடைய இறக்கம்தான் அந்த நமக்கு மேலே வரக்கூடிய பாதிப்பை வராமல் தடை பண்ணும். அந்த இறக்கம் எப்போ கிடைக்கும் அதை ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்க்குறோம். இறக்கம் என்ன செய்யும், ஆண்டவர் எனக்கு மேலே சொன்ன தீமையை மேலே வராமல் தடை பண்ணும். இறக்கம் என்ன செய்யும், ஏற்கனவே இறக்கம் ஒன்று பார்த்துருக்குறோம் இல்லையா, ஏற்கனவே இறக்கம் இறக்கதான் கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு ஒன்று பார்த்துரும். இறக்கத்தினால கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு பாவத்தை மறைக்காமல் அறிக்கை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும்னு பார்த்தோம். பாவத்தை எப்போ அறிக்கை பண்ணுறது, பாவத்தை எப்போ அறிக்கை பண்ணுறது, அறிவிக்கிற நேரத்தில் அறிக்கை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு அறிவிக்கிற நேரத்தில் என்னைக்கு ஒன்று பாவத்தை நீ அறிக்கை பண்ணணும்னா உனக்கு என்னைக்கு அறிவிக்கப்படுதோ அன்னைக்கு அறிக்கை பண்ணிடு. யாக்கோபுக்கு 20 வருஷம் கழிச்சு அறிவித்தார், தாவீதுக்கு 2 வருஷம் கழிச்சு அறிவித்தார், சவுலுக்கு அடுத்த நாள் அறிவித்தார், ஆதாமுக்கு அன்னைக்கே அறிவித்தார். 4 பேருக்கு அறிவித்தது வித்தியாசம், ஆதாமுக்கு அன்னைக்கே அறிவித்தார், சவுலுக்கு அடுத்த நாள் அறிவித்தார், தாவீதுக்கு 2 வருஷம் கழிச்சு அறிவித்தார், யாக்கோப்புக்கு 20 வருஷம் கழிச்சு அறிவித்தார். என்னைக்கு உனக்கு அறிக்கை பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு நீ அறிக்கை பண்ணிடு, தப்பிச்சிருவேன் அப்படின்னு தான் ஏற்கனவே இறக்கத்தினால கண்ணீர் என்ன செய்வேன் துடைப்பேன்னு பார்த்துருக்கோம். பட் இன்னைக்கு இரக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு ஆண்டவர் செய்வேன்னு சொன்ன தீங்கு, செய்கிறேன்னு நினைக்கிறதில்ல செய்வேன்னு சொல்கிற தீங்கு உன் மேலே வராமல் கரெக்டாக தடை பண்ணுவார். அதான் இன்னைக்கு சொல்கிறது. அப்படி இறக்கம் என்ன செய்யணும்னா எனக்கு சொன்ன தீமையை என் மேலே வராமல் தடை பண்ணும். அதான் இன்னைக்கு சொன்ன அதை எப்போ தடை பண்ணுவார், அந்த இறக்கம் எப்போ கிடைக்கும்னாக்க அவர் சொல்லுகிற வார்த்தையை குறித்து உணர்வடைய வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையை குறித்து உணர்வடைய வேண்டும். அந்த உணர்வு என்னைக்கு எனக்கு ஏற்படுதோ அந்த உணர்வு என்ன செய்யும், நான் தவறு செய்ததனால தான் கர்த்தரனை தண்டிக்கிறார் என்ற உணர்வு, அதாவது நான் தவறு செய்தேன் என்ற உணர்வு ஒரு மனிதனுக்குள் ஏற்படணும். எப்ப அந்த இரக்கத்தை கர்த்தர் யாருக்கு கிடைக்க பண்ணுவார்னா, நான் தவறு செய்து விட்டு எனக்கு அறிவிக்கிற போது, பட் நான் தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுமானால் அந்த இறக்கம் எனக்கு கிடைக்கும். பட் அந்த அறிவிக்கிற போதும் நான் தவறு செய்தேன் என்ற உணர்வு எனக்கு ஏற்படாமல், அந்த உணர்வுக்கு நான் மதிப்பளிக்காமல், இல்லை அந்த உணர்த்துகிறதற்கு நான் மதிப்பளிக்காமல், அந்த உணர்த்துகிறவருக்கு நான் மதிப்பளிக்காமல், நீ உணர்வுக்கு மதிப்பளிக்கினாலும் சரி, நீ உணர்த்துகிறதுக்கு மதிப்பளிக்கினாலும் சரி, நீ உணர்த்துகிறவருக்கு மதிப்பளிக்கினாலும் சரி, ஒன்று உணர்வுக்கு மதிப்பளி, இல்லை உணர்த்துகிறதுக்காவது மதிப்பளி, இல்லை உணர்த்துகிறவர்களுக்காவது மதிப்பளி. உணர்த்துதலுக்கும் மதிப்பளிக்கலை, உணர்வுக்கும் மதிப்பளிக்கலை, உணர்த்துகிறதுக்கும் மதிப்பளிக்கலை, உணர்த்துகிறவருக்கும் நான் மதிப்பளிக்கவில்லை என்றால் இப்போ இருக்கிற ஸ்தானத்தை நான் காத்துக்கொள்ள முடியாது, இப்போ இருக்கிற இடத்தை நான் இழக்க வேண்டியதாக இருக்கும். நான் வேதத்தை ஆதாரமாக சொல்லுகிறேன், இருக்கிற இப்போ இருக்கிறதையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 3 நாள் கத்த ஒரே காரியத்தை கத்த வலியுறுத்துகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். ஒரே காரியத்தை கத்த நமக்கு வலியுறுத்தின்னு வர்றதை நான் இப்போ இருக்கிறத இழக்குவேன், இப்போ இருக்கிறத இழக்கு தான் கத்த 3 நாளும் நமக்கு உணர்த்தின்னு வராரு பார்த்துக்கோங்க. பட் யாருக்கு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது, கத்த சொல்கிறதா நான் உனக்கு சொல்லின்னு வரேன் தெரியும், நீங்கள் பாடுறதா நான் உனக்கு கத்த சொல்கிறதா உனக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ நீ அப்போ இருக்கிறத நீ இலக்கமாக பார்த்துக்கோ, அது இலக்கமாக பார்த்துக்கோன்னா இன்றைக்கி தேவன் எதிர்பார்க்கறது என்ன, நீ உணர்வுக்கு மதிப்பளிக்கணும், இல்லை உணர்த்துகிறதுக்கு மதிப்பளிக்கணும், இல்லை உணர்த்துகிறவருக்காவது என்ன செய்யணும் மதிப்பளிக்கணும், உணர்த்துகிறவருக்காவது என்ன செய்யணும், உணர்த்துகிறவாது என்ன செய்யணும் மதிப்பளிக்கணும். பட் அந்த உணர்வுக்கும் உணர்த்துகிறதுக்கும் உணர்வளி உணர்த்துகிறவருக்கும் நீ என்னைக்கு மதிப்பளிக்கலையோ, அந்த உணர்வுக்கு என்னைக்கு நீ மதிப்பளிக்காம போறியோ, அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற ஸ்தானத்தை நீ இழக்க வேண்டியதாக இருக்கும், நீ இழக்க வேண்டியதாக இருக்கும். அதை ஆதாரமாக சொல்கிறேன். அப்போ நினைவேப்படுறது மக்கள் வரக்கூடிய பாதிப்பை வராமல் தடுத்தது எது அப்படின்னா, அந்த யோனா சொன்னார் வேறு ஒன்றும் பிரசங்கம் இல்லை, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு அவன் சொல்லவே இல்லை இல்லையா, நீங்கள் தவறு பண்ணீங்கன்னு சொன்னாரா, நினைவே பிரசங்கம் நினைவேக்கு போய் யோனா பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணா, 40 நாள் நினைவே அழிக்கப்படும், அது அவருடைய பிரசங்கம். அடுத்தவன் என்ன கேட்கணும், ஏன் அழிக்கப்படணும் அப்படி கேட்கணும்ல,
ஏன் அழிக்கப்படும் அப்படி கேட்கணும், ஏன் அழிப்பீங்க அப்படி கேட்கணும் இல்ல கேட்கணுமா? இப்போ தாவீது அப்சலம் பயந்து போய் அப்சலம் மறிச்ச பிறகு திரும்பி வராரு. இந்த நல்ல பேர் அவன் பேர் பட்டாமல் அந்த தெக்கா ஊர் அந்த ஊரை அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அங்கே போகும்போது அவன் சொல்கிறான், அந்த தெக்கா ஊர் ஸ்திரீ கேட்குறான், நீ இந்த பட்டணத்தை அழிக்க முகாந்திரம் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்குறாளா. இந்த பட்டணத்தை அழிக்க முகாந்திரம் என்ன? 2 Samuel 19:20 அப்பொழுது பென்யமீன் மனுஷனான ஒருவன் இருந்தான், அவன் தாவீதுக்கும் பங்கில்லை, எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி போங்கள் என்று சொன்னார் இல்லையா. அப்படி சொல்லும்போது இப்போ அந்த தாவீது என்ன செய்கிறார், திரும்பி வந்த பிறகு அந்த தெக்க ஒரு மனுஷனை செய்கிற அந்த ஊரை அழிச்சிட்டுன்னு யோவாப் அனுப்புகிறார். 16 படிங்கப்போ, அப்பொழுது புத்தியுள்ள ஸ்திரீ ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவா போய் என்றான். அந்த ஸ்திரீ அதற்கு அவன் அப்பொழுது அவள் உமது அடியாளின் அவன் கேட்கிறேன் என்றான். ஜனங்கள் இரும் என்றார்கள். இஸ்ரவேலிலே சமாதானமும் இருக்கையில் நீங்கள் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாக இருக்கிற இந்த பட்டணத்தை ஏன் அழிக்க பார்க்கிற கேட்குறாளா? இந்த பட்டணத்தை அழிக்க வந்த முகாந்திரம் என்ன கேட்குறாள்? ஏன் இந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்கிற கேட்குறாளா? புரியுதா சொல்கிறது? ரொம்ப 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 ஒரு தீப்பம்னு போகாது, சொல்கிறதோட விளங்கினாலே போதும். அவன் கேட்குறான், ஏன் இந்த பட்டணத்தை அழிக்க வர கேட்டாளா? அந்த அந்த ஊரை அழிக்க போயிருக்கிறான். அவன் என்ன கேட்குறான், யோ எதுக்கு இந்த ஊரை அழிக்க வந்திருக்கிற கேட்டாளா? இது எப்படி பட்டணம்? அமைதியான பட்டணம், எங்கே தீர்தா தெரிஞ்சோ இங்கே வந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும், அவ்வளோ பெரிய நல்ல பட்டத்தை நீ ஏன் அழிக்க வந்திருக்கிற கேட்டாளா? அவன் சொல்கிறான், நான் அழிக்கணும்னு விருப்பம் இல்லை, இப்படி தான் நடந்த விஷயம் என்ன சொன்னான், தாவீதை இப்படி அவன் தூஷிச்சான், அவனை கத்தவன் என்ன செய்யும், அவன் தலையை வெட்டிப்படு, நான் அழிக்காத விட்டுறேன், ஓகே அவன் அடித்து வெட்டி போயிடறான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நினைவே படுத்த மக்கள் சொல்கிறாங்கல்ல, என்ன சொல்கிறாங்க, 40 நினைவே அழிக்கப்படும் சொன்னாங்கல்ல, ஏன் அழிக்கிறனு கேட்டான ஒருத்தனாவது. இது அழிக்கிறது என்ன முகாந்திரம், இது அழிக்கணும் என்ன காரணம் அப்படி யாராவது கேட்டானா? புரியுதா சொல்கிறது? அவன் ஒரு வார்த்தையாவது இப்போ இங்கே இங்கே தெக்க ஒரு பொம்பளை வந்து கேட்குறான், என்ன கேட்குறான், இந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு என்ன காரணம், எதுக்கு நீங்கள் வந்து முட்டுக்க போடுற, எதுக்கு இந்த பட்டணத்தை அழிக்க வந்திருக்கிற, என்னையா காரணம் கேட்டாலா? நினைவே படுறது மக்கள் ராஜாவது கேட்டிருக்கணுமா? என்னன்னு என்ன காரணத்தினால நினைவு அழிக்கப்படுன்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்டிருக்கணுமா? ஒரு அளவு கேட்டாங்களா? நினைவே அழிக்கப்படும்னு சொன்னான், அவன் சட்டை கிழிச்சிட்டான். எதுக்கு? நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம். சட்டையை கிழிச்சான், சாம்பலை உட்கான்னா, ராஜாவை கேட்கல, உபவாசம் பண்ணுறான். இந்த செய்தி யாருக்கு போகுது? ராஜாவுக்கு போகுது. அவனாவது என்ன பண்ணணும், டேய் எதுக்குடா சட்டையை கிழிச்சிங்க, எதுக்குடா உபவாசம் பண்ணுறீங்க, ஏன்டா அப்படியாவது கேட்டேனா, யாரா சொன்னா, அவனை கூட்டினாடா எங்க அப்படி சொன்னானா? இந்த செய்தி கேட்ட அவனும் சட்டையை கிழிக்கிறான். ஏன்னாக்க உணர்வுக்கு மதிப்பளித்தவர்கள் வரலாம். தனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை குறித்து நீ உணர்வுக்கு மதிப்பளிக்காத பட்சத்தில் நீ எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இருக்கிறத இழக்கிறது உறுதி. இப்போ இருக்கிறத இழக்கிறது நான் சொல்ல பெரிய சின்ன ஆளாக சொல்லலை, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை குறித்தும் அந்த வார்த்தைக்கு நீ உணர்வை மதிப்பளிக்காமல், அந்த உணர்த்துகிறதுக்கு நீ மதிப்பளிக்காமல், அந்த உணர்த்துகிறவருக்கு நீ மதிப்பளிக்காம, இந்த மூணு விதமான மதிப்பும் வாழ்க்கையில தவறுமானால் நீ எவ்வளோ பெரிய நபரா இருந்தாலும் இப்போ இருக்கிறத இழக்கிறது உறுதி. இப்போ இழக்கிறத நீ இழக்காம இருக்கணும்னா கர்த்தருடைய இரக்கம் உனக்கு தேவை. அந்த இரக்கம் உனக்கு எப்போ கிடைக்கணும் சொன்னா அந்த உணர்த்துகிறதற்கு நீ மதிப்பளிக்கும் போது தான் உனக்கு கிடைக்கும், அது உணர்வடையும் போது தான் கிடைக்கும். இப்போ நினைவேப்படுத்த மக்கள், இப்போ அங்கே ஆகாப்பு அப்பா கூட பொள்ளாப்பு செய்யறவங்க யாருமே
பைபிளே சொல்றது அவனை போல பொல்லாப்பசை வித்து போட்டவன் யாருமே யாருமே கிடையாது, அவனை போல ஒரு மோசமான ஆளு யாருமே கிடையாது என்றார். அவனை பார்த்து சொல்றார், என்ன சொல்லி வர்றாரு, 21 அந்த 21ல, ஒன்னு ராஜாக்கள் 21ல மேலே சொல்லினு வர்றார். என்ன சொல்லி வர்றார், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயி அவர் ஆகா இல்லை மேலே மேலேந்து மேலேந்து வரணும். 21ல நான் என் நான் உன்மேல் வரப்பண்ணி அழித்து போட்டு சுவரல்லே நீர்விடும் ஒரு நாயாகினும் இராதபடிக்கு விடுபட்டவனையும் சங்கரித்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் ஏசபேலை குறித்து கர்த்தர் ஆகாப்பின் சந்ததி நாய்கள் தின்னும் ஆகாயத்த பறவைகள் தின்னும் என்றார். இந்த செய்ய ஒருவனும் இல்லை, எல்லாம் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, ஆகாப் இந்த வார்த்தைகளை உடனே அவன் சட்டையை பிடிச்சிருக்கணும். யார் சட்டைய, எலியாவின் சட்டையை பிடிச்சி ரெண்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கணும். அவன் யாரு, அவ்வளவு மோசமானவன், பைபிளே சொல்லுது அவனை மோசமானவன், அவனை போல ஒரு பொல்லாத மனுஷன் இல்லைன்னு சொல்லுது. அவ்வளோ பெரிய பொல்லாத மனுஷன் வார்த்தையை கேட்டபோது உணர்வடைஞ்சானா, சட்டையை கிழித்து வாசி, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் ரட்டை போர்த்து கொண்டு ரட்டிலே படுத்து என்ன சொல்றான், ஐயா நான் என்ன பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன்ற ஒரு உணர்வு இன்னைக்கு நமக்கு வரணும். நான் தப்பு பண்ணிட்டேன்ற உணர்வு இன்னைக்கு நமக்கு வரணும். எப்போ உணர்த்தும் போது, அது உணர்த்தாத வரைக்கும் உனக்கு பிரச்சனை கிடையாது, உணர்த்தாத வரைக்கும் உனக்கு நோ ப்ராப்ளம். பட் உனக்கு தவறை உணர்த்தும் போது, என்ன உணர்த்தும் போது, இந்த பாதிப்பை மேல வர பண்ணுவேன், இப்படிலாம் நீங்க செஞ்சீங்க, நீ இதை செஞ்சதுனால இந்த பாதிப்பு மேல வர, ரெண்டையும் கத்தர் விளக்குறார். நீ செஞ்ச தப்பையும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தப்புக்குரிய பனிஷ்மெண்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு. ஆகாப் என்ன செஞ்சா சொன்னாரா, ஆகாப் என்ன செஞ்ச சொன்னாரா, ஏசபேல் என்ன செஞ்ச சொன்னாரா, இது நிமித்தம் என்ன செய்ய போறேன். இப்ப ஆகாப் என்ன செஞ்ச சொன்னாரா, எரோபியம் பாவத்தை விட்டு என்ன செய்யல, நீ விலகல, பாசாபின் பாவத்தை விட்டு என்ன செய்யல, விலகல, இத ரெண்டையும் நீ செஞ்சது மட்டும் இல்லாம மற்றவனையும் என்ன தப்ப சொல்ற ஆகாப்புக்கு, நீ செஞ்சது மட்டும் இல்ல, யாரையும் செய்ய வச்ச சொல்றது ஒரு மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்களே. 23 22 படி மகளே, 22 படி, உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம், இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினதின் என்ன பாவம் சொல்றாரு. இப்போ என்ன பாவம் சொல்றாரு, மற்றவனை தப்பு செய்வதற்கு என்னவா இருந்த, இஸ்ரவேலை பாவம் செய்ய அவங்க செய்யலப்போ அப்படிதானே, அவங்க செய்யல இவன் செய்ய வச்சான், அவங்களாம் என்ன செய்யல, விருப்பமா எடுத்து பாவம் செய்யல, பட் அவன் செய்ய அவனா செய்யல, நீ செய்ய வச்ச என்ன தப்பு சொல்றாரு, அவங்க தப்பு பண்ணல, அவங்களாம் என்ன செய்யல, தப்பு பண்ணல, வாலியன்றவன் தப்பு பண்ணல, பட் நீ தப்பு பண்ண வச்சது நிமித்தம் அதாங்க சொல்றது. அவரு உணர்த்தறது இது நிமித்தம், எது நிமித்தம், நீ அவனை சாகடிச்ச, நீ அவனை இதெல்லாம் சொல்லல, அடுத்தவனை தப்பு செய்ய பண்ணினதின் நிமித்தம். நீ ஆகாப் நீ ஏரோபயமா பின்பற்றி போன,
நீ பாசாவை பின்பற்றி போன, நீ என்னத்தை பண்ணிட்டு போ? ஆனா அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன் குடும்பத்து மேல கத்த பொல்லா பண்ண செய்ய விரும்புறார், வர பண்ண விரும்புகிறா. அப்ப என்ன தப்பு ஆகாபு சொல்றாரு? அடுத்தவன் தப்பு பண்றதுக்கு நீ காரணமா இருந்த, நீதான் அவனை செய்ய வச்சேன்றார். நீதான் அவனை செய்ய வச்ச. அப்ப அடுத்தவன் தவறு செய்வதற்கு நான் காரணமா இருந்தனா கத்த நீதான் சொன்னா அது அந்த தவறு. அதனாலதான் அந்த பாதிப்பு. எந்த பாதிப்பு? பட்டணத்துல சாகிறவன நாய் தின்னும், வெளியில சாகிறவன ஆகாயத்தின். அப்ப என்ன அடக்கமான கூட கால இருக்காது. இந்த தண்டனை சொன்னது யாருக்கு? ஆகாப்புக்கு. உன்னை அடக்கமான கூட ஆள் இருக்க மாட்டாங்க. நீ பெரிய ராஜா நினைச்சிருக்கிறியா? நீ பெரிய ஆள் நினைச்சிருக்கிறியா? நீ பயங்கரமான வீரன் நினைச்சிருக்கிறியா? நீ பயங்கரமான சூரன் நினைச்சிருக்கிறியா? நீ பத்து கோத்து ராஜா நினைச்சிருக்கிறியா? உன் மனைவி ராஜகுமாரி நினைச்சிருக்கிறியா? அவ பயங்கரமான ஆள் நினைச்சிருக்கிறியா? ஒரு ஆள் உன அடக்கமான கூட ஆள் இருக்காதுன்னு. உன அடக்கமான கூட இருக்காது, ஆள் இருக்காது. அதை கேட்ட உடனே அவள் பத்து கோத்திரத்துக்கு ராஜா, பத்து கோத்திரத்துக்கு ராஜா. மனைவி யாரு? ராஜகுமாரத்தி. அவனை விட அவன் மனைவி பயங்கர வில்லி. அவனை விட அவன் மனைவி பயங்கர வில்லி. ஆனா ரெண்டு பேரும் ஆடி போயிட்டாங்க, சட்டையை கிழிச்சு விழுந்துட்டான். ஐயா நான் தப்பு பண்ணது உண்மைதான். என்ன தப்பு பண்ண? அடுத்தவன் தப்பு செய்யறத தூண்டனை. அவன் அடுத்தவன் தப்பு செய்யறதுக்கு நான் தூண்டனை. நீ நேரடியா தூண்டலாம், இல்ல மறைமுகமா தூண்டலாம். நேரடியா தூண்டலாம், இல்ல மறைமுகமா தூண்டலாம். ஒண்ணு என்ன பார்த்து இன்னொரு நபர் தவறு செய்வதற்கு நான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் காரணமா இருந்தேன்னா கத்த நம்மளை விட மாட்டார். கத்த நம்மளை விட மாட்டார். ஒரு மனிதன் தவறு செய்வதற்கு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ, நீ நேரடியா காரணம் வந்தாலும் சரி, இல்ல மறைமுகமா காரணம் வந்தாலும் சரி. மறைமுகமா எப்படி? நேரடியா அவனை ஒரு குடிக்கான வச்சுக்கோங்களேன், நீ குடி அப்படின்னு அவனை சொல்லலாம் பண்ணலாம். மறைமுகமான எப்படி? என்னை பார்த்து என்னுடைய ஆக்டிவேஷன், என்னுடைய ஸ்டைல், என் ஸ்டைலை பார்த்து மற்றவன் பாவம் செய்வான்னா, பாவம் செய்வதற்கு காரணமா இருப்பான்னா கர்த்தர் நம்மளை விட மாட்டார். ஜாக்கிரதை, கர்த்தர் நம்மளை விட மாட்டார். என்ன பாவம் தெரியுமா? அடுத்தவன தவறு செய்ய நீ தூண்டுற, அடுத்தவன் தவறு செய்ய நீ காரணமா இருக்கிற. ஆகாப் சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டு தான். ஒரே வரையில சொல்லணும்னா, அடுத்தவன் தப்பு பண்றதுக்கு நீ மூல காரணமா இருக்கிற. அவன் தவ இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினாய், இது நிமித்தம் பட்டணத்துல சாகிறவன நாய் தின்னும், வெளியில சாகிறவன ஆகாயத்தை பறவை தின்னும். அடக்கமான ஆள் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பாதிப்பை கேட்டவன, இந்த வார்த்தைகளை ஆகாப் கேட்ட உடனே அவன் ஆகாய சட்டையை பிடிக்கல. யாரு? எளியவனை சட்டையை பிடிக்கல. ஏற்கனவே கொள்ள தேர்னவன் இப்ப சட்டையை பிடிச்சிருக்கலாம், ரெண்டு லெப்டினைட் வாங்கியிருக்கலாம். முதல்ல சட்டையை கிழிச்சுன்னு விழுந்து, ஐயா என்ன பண்ணிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன். உணர்வு. நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து இன்னைக்கு நான் உணர்வடையலன்னா இப்ப இருக்கிறதை நான் காத்துக்க முடியாது. இப்ப ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க? நினைவே படுத்த மக்கள் கேட்ட உடனே என்ன ரீசன் கூட கேட்கல. இவனுக்காவது ரீசனை சொல்றாரு. 40 நாள் நினைவு அழிக்கப்படும், அவன் என்ன காரணம் கூட கேட்கல, எதனால கூட கேட்கல. உடனே சட்டையை கிழிச்சான், ரட்டுல விழுந்தான், புரள்றான். ஆடு மாடு குழந்தைங்க முதற்கொண்டு என்னது? உபவாசம். இன்னைக்கு எவ்வளவு கத்த தண்டிச்சாலும் அந்த உணர்வே இல்லாம போயிடுச்சு, உணர்வே இல்லாம போயிடுச்சு. ஒரு பிரச்சனை ஒண்ணு, ஆண்டவர் என்ன மிஸ்டேக் இருக்கு ஆண்டவர் கிட்ட, எதனால அந்த பாதிப்பு வந்துச்சு ஆண்டவரே? அப்படித்தான் இருதயத்தை கிழிச்சு இருதயத்தை திறந்து, ஏன் ஆண்டவர் இந்த விளைவினை, ஏன் இந்த பிரச்சனை எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியல, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்தை கேட்கிற கூட்டம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு. எத்தனை பேருக்கு ஒரு பிரச்சனை உடனே, ஏன் ஆண்டவர் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், என்ன காரணம் ஆண்டவர், எங்க மிஸ்டேக் நடக்குது, எங்க தவறு நடக்குது, நீங்க சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு திறந்த மனதோட கூட தேவ சமத விழுந்து கிடக்கிற கூட்டம் நீ எவ்வளவு பேரு? நீ எவ்வளவு பேரு? நேற்று ஒரு ஃபேமிலியை பார்த்தோம், ஒரு ஃபேமிலி நம்ம சபை தான். ஐயா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்ன நின்ன வாக்கிலே கடந்தோம்.
அப்படி எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல, டக்குனா போகிற அவசரம், அதனால் சரி பே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். இன்றைக்கி காலையில் கிளம்பி வரும்போது சொன்னார், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நெட்டின நெடுங்காலாக அங்கே நின்று கிடந்தியே, எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு தேவசம் விழுந்து கிடந்த அப்படின்னு கத்தனை என்ன கேட்டார். உன்னை இது சாயங்காலம் சொன்னாங்களப்பா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படியே நின்றுன்னு கிடந்தேன் அப்படி சொன்னாங்களே, ரைட்டு தான். இந்த பிரச்சனை தீர்றதுக்கு, தீராத பிரச்சனையை தீர்க்கறதுக்கு போய் ஒரு மனுஷங்கிட்ட காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்ன, ரைட்டு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறவர்கிட்ட எவ்வளவு நேரம் நின்ன, நிக்க நேரால தான் ஓடி நடக்கிறாங்க. ஏன் ஓடணும், இங்க நின்னா அங்க நிக்க வேண்டியது இல்லை, சத்துரு பண்ணா இங்க நிக்காதப்ப அங்க நின்று கடை போ, அங்க போய் நின்று கடை, இங்க நிக்க வேண்டாம், இங்க நின்னா பிரச்சனை மாறி போயிடுமே, அங்க போய் நின்று கடை. நமக்கு விளங்கிக்கணுங்க, நமக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரச்சனை கதை உணர்வளிக்கிறா, நம்மளை உணர்த்தும் போது நான் உணர்வு அடைஞ்சிட்டேன்னா நான் தப்பிச்சேன், உணர்த்தும் போது நான் உணர்வடையவில்லை என்றால் தெரிந்தோ தெரியாமல் தவறு நடக்கிறது இயல்பு. கத்தாம செஞ்ச தப்ப மேலே கேட்கல, தப்பு செய்ய காரணம் இருந்தால் அதனால தண்டிக்க போறேன். உடனே ஒரு சட்டையை கிழிச்சான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், விழுந்தான், நினைவே படுத்தாம தப்பா கூட சொல்லலை, இவனுக்காக தப்ப சொன்னார், அவனுக்கு தப்ப கூட சொல்லலை, சட்டையை கிழிச்சாங்க, விழுந்து எங்கள் பாவத்தை மன்னிங்க, நாங்கள் தவறு செஞ்சிட்டோன்ற உணர்வை தான் சொன்னேன், நான் பாவம் செய்தேன். அந்த உணர்வு யார் போகணும், நான் தப்பு பண்ணிட்டேன்ற உணர்வு நமக்கு வந்துடுச்சுன்னா கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற அந்த ஸ்தானத்தில் நான் நிற்க கத்த விரும்புகிறேன். இந்த ஆகாப்பு இந்த ஸ்தானத்தை மட்டும் என்ன செய்யலை, அவனை விளக்கலை, நினைவே படுத்த மக்களை கத்த என்ன செய்யலை, விளக்கலை, அதே சதா அவனை என்ன செஞ்சான், நிற்க வச்சுட்டான். இன்னொரு மனுஷன் சொல்லி முடிச்சிடுறேன், ஒன்று சாமுவேல் பதிமூணுக்கு வாங்க அப்புறம் பதினஞ்சுக்கு போயிடலாம். இப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பத்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம், சவுலுக்கு சொல்லப்படுற வார்த்தை 1 Samuel 10:8, நீ எனக்கு முன்னே சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வரு மட்டும் நான் வருவேன், நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் என்ன பண்ணரு காத்துரு அப்படின்னு சொன்னார். நான் வந்து உனக்கு சொல்றேன், நீ என்ன செய்யணுன்றதை நான் வந்து உனக்கு நான் சொல்றேன், நான் சொல்ற வரைக்கும் நீ அமைதியா பொறுமையாரு அப்படின்னு சொன்னார். 13 அதிகாரத்து வந்தீங்கன்னா நடக்க சம தெரிஞ்ச வசங்கள், 13 அதிகாரம் வந்தீங்கன்னா 10:9 கூட, அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்தினான், முடிக்கிற போது எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம், ஜஸ்ட் இவ்வளவு நேரம் பொறுத்த எவ்வளவு நேரம், அவன் முடிச்சு அவன் முடிக்கிறான், இவர் நிற்கிறார், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தா, இன்னும் 7 நாள் முடியல உனக்கு சொன்னார், 7 நாள் வரைக்கும் சைலண்டாரு, 7 நாளுக்கு சொல்லி அனுப்ப, 7 நாள் கிளியராக சொல்லி அனுப்பினார், 7 நாள் நீ வெயிட் பண்ணு, இன்னும் 7 நாள் முடியல, முடிய தவைக்கு வந்துட்டு இருக்குது, இன்னும் முடியல. ஆனால் அவன் நினைச்சிட்டான், ஆ பாச முடிக்கிற போது வந்து வந்தனம் செய்ய போனான், அவன் நீ செய்தது என்னவென்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சிதறி போகிறதையும் கண்டபடினான் என்று உண்மையான காரணத்தை சொன்னான், தப்பு கிடையாது, உண்மையான ரீசன், ஜனங்களா சிதறி போனாங்க, ஒரு பயம், அந்த பதட்டத்தை நான் செஞ்சிட்டேன்றான், ஏதோ ஒரு பதட்டத்தை என்ன செஞ்சிட்டேன், இப்ப யாரும் நினைச்ச நான் செஞ்சிட்டையா அப்படின்னு சொல்றான், தப்பு கிடையாது, ரீசனை கரெக்டாக சொல்லிட்டான். உடனே அவர் சாமியில் சொல்றாரு, சவுளை பார்த்து உண்மைதான் செய்தீர், கர்த்தர் போனீர், மற்றபடி இப்போதும் புத்தியினமாய் செய்தின்னு சொன்ன என்ன பண்ணிருக்கணும், ஆமா யார் புத்தியினமா அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், இப்படி நினைச்சு நான் செஞ்சிட்டேன், இப்படியெல்லாம் நடந்துடும் இப்படி அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டேன், நான் அவசரப்பட்டு செஞ்சிட்டேன்,
அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா தாவீது ஒரு ஆள் உருவாயிருக்கவே மாட்டார். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சவுல் ஆமா என புத்தீனமா செஞ்சிட்டது உண்மைதான், அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன், அவசரப்பட்டு செஞ்சிட்டேன், இதில் நடக்க பார்த்தோம், ஜனங்களா போனாங்க அவங்க வந்துருவாங்கன்னு என்ன பண்ணிட்டேன், அந்த பதற்றத்தில் நான் செஞ்சிட்டேன், அவசரப்பட்டு செஞ்சிட்டேன், இல்லை பதற்றத்தில் நான் செஞ்சது, நான் செஞ்சது உண்மைதான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்னா தாவீது ஒரு மனுஷர் உருவாயிருக்கவே மாட்டார், உருவாயிருக்கவே மாட்டார். அடுத்த வசனம் இப்போ அடுத்த உடனே அடுத்த வாசம் ஆரம்பிக்கிற பாருங்க, பதினஞ்சு எப்படி 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 ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஆ இல்லை பதினஞ்சு பதினஞ்சு பதினாலு பதினாலு இப்போதும் மேலே சொல்றாரு உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவன். அடுத்த வார்த்தை உடனே ஆரம்பிக்கிறாரு இப்போதும், ஏன் புத்தியினமா செஞ்சேன்னு சொல்லும் போது மட்டும் ஆமான் அவன் சொல்லியிருப்பான்னா அவனை உணர்த்தும் போது அவன் உணர்வடைந்திருப்பான், ஆனால் அவனை உணர்த்துறா நீ செஞ்ச தப்பு, புத்தியினமா செஞ்சிட்ட, அறிவில்லாம செஞ்சிட்டுப்பான் அப்படின்னு அவன் சொல்றாரு. சவுல் சொல்றாரு துணிகரமா செஞ்சேன்னு சொல்றாரு, ஆனா சாமுவேல் துணிகரமா செஞ்சேன்னு சொல்லல, நீ அறிவில்லாம என்ன பண்ணி செஞ்சிட்ட, கொஞ்சம் புத்தி பேச செஞ்சிட்ட, சூழ்நிலைக்காக அவரே சொல்றாரு சூழ்நிலைக்காக தான் செஞ்சிட்டேன்னு, ஒரு நிர்பந்தத்தில் செஞ்சிட்டேன்னு சொல்றாரு. அவன் வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தை ஆமா நான் புத்தியினமா செஞ்சது உண்மைன்னு சொல்லியிருப்பான்னா தாவீதுன்ற ஒரு மனுஷன் உருவாயிருக்கவே மாட்டார். பதினொன்றுல முடிக்கிறாரு உன் ராஜ்யபாரம் என்ன செய்யாது, உன் ராஜ்யபாரத்தை என்னைக்கும் ஸ்திரப்படுத்துமான்னு சொன்னாரு. அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறாரு இப்பொழுது உன் ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ஏன் தெரியுமா, பதிமூணுல சொன்ன வார்த்தைக்கு நீ என்ன செய்யல, உணர்வடைய உணரமடையில. சரி ஆரம்பத்தில் தான் அப்படி இருக்கிற அப்படின்னு பார்த்தா இப்போ கொஞ்சம் வளர்ந்து வர்றேன் இல்லையா, இப்போ செஞ்சுட்டேன் வளர்ந்து வந்துட்டேன். பதினஞ்சுக்கு வாங்க, இப்போ பதினஞ்சுக்கு வாங்க, பதினஞ்சுக்கு இப்போ இந்த பதினஞ்சு முழுசும் சாமுவேல் என்ன செய்கிறாரு சவுலுக்கு உணர்த்திக்கிட்டு வர்றார். என்ன செய்ய உணர்த்திட்டு வர்றாரு, பதிமூணுலேருந்து சாமுவேல் சவுலிடத்தில் வந்தான் போனான், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினன் என்றான். அப்படியானால் அதற்கு சவுல் கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தார்கள், கொண்டு வந்தேன்னு சொல்லல, கொண்டு வந்தார்கள். உணர்த்த போறாரு, உணர்த்த ஆள் அனுப்பினாரு, அவங்க என்ன செய்ய விரும்பல, உணர்படி விரும்பல. இதுக்கு பிறகு முழுசாவுடைய காரணம் கூட நமக்கு தெரியும், பல முறை பார்த்துருக்குறோம். கடைசி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது, கடைசி வசனம், கடைசி வசனம், கடைசி வசனம், சவுல் மரணம் அடை அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, பின்பு சாமுவேல் ராமாவுக்கு சவுலோ ஒரு ஃபீலிங்கும் கிடையாது, இவ்வளவு நேரம் பேசுறாரு, இவ்வளவு நேரம் பேசியும் ஒரு ஃபீலிங்குமே, ஒரு பிரசங்கத்தை ஒரு மணி நேரம் கேட்டோம் ஒரு ஃபீலிங்குமே இல்லாம நீ வெளியில போவனா, ஒரு நாளும் கர்த்த தப்புவிக்க முடியாது. ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு ஃபீலிங்குமே இல்லாம ஒரு உணர்வுமே இல்லாம கேஷுவலா நீ ஆலயத்தோட வெளியில போவனா, கர்த்த தான் உன்னை காப்பாத்தணும். ஒரு பிரசங்கம் உனக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாடல் உனக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாடம் உனக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்குது, அவன் பாடும்போது நல்லா உணர்வோடு அவன் பாடினான், அவன் பாட்டு நீ பாடி நிற்கும்போது உணர்வில் இருந்து பாடினான், அவனுக்கு ராகம் வந்துச்சே வரலையோ, அதை பாடுறதுக்கு அவன் பாட முடியாத அளவுக்கு உணர்வில் பாடினான், அதை வடிவேல கூட ராகமாக பாட நினச்சிருப்பீங்க, தாளத்துக்கு ஏற்றபடி வரல நினச்சிருப்பீங்க, அவன் இன்னைக்கு பாடின பாட்டு உணர்வில் இருந்து பாடின பாட்டு, அது அவன் உணர்ச்சி வசப்பட்டு பாடல, பாட்டாக அவன் பாடலத உணர்வில் இருந்து அவன் பாடினது. ஏன்னா முத வழியே நான் வாங்க நினைக்கும் போது கத்து டக்குன்னு உள்ள சொன்ன வார்த்தை அவன் உணர்விலிருந்து பாடலாம் விட்டுருனார், இது கிளியராக சொன்ன உணர்விலிருந்து பாடலாம் விட்டுருனார். நான் முத முறையாக முத ஸ்டெப் பாடும்போதே வரல, அவங்க கீ பாடல நமக்கு ராக கீபோர்டுக்கு வரல, அவனுக்கு வரல, நான் வாங்கலான்னு நினைக்க கை எடுக்கிறேன் கதை கீழே சொல்கிறார், அவன் உணர்வில் பாடுறான் விட்டுடு, நான் சொல்கிறேன் அவன் எப்படி வேணால் கற்றுட்டோம். ஏன்
அவன் உணர்வளர்ந்து பாடுறான். ஒரு பாடல் உனக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கு? ஒரு ஆராதனை உனக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுத்தியிருக்கு? ஒரு செய்தி உனக்கு என்ன ஃபீல் பண்ண வச்சது? அந்த ஃபீலிங் இல்லாத ஒரு நபரை இருக்கிற இடத்துல கூட நிற்க வைக்க முடியாது. நீ என்ன உணர்வு அடைகிறோம்? ஒரு செய்தி என்ன உணர்வு? நம்ம சொல்றான் அழகாக அந்த கேஸில் வீட்டுக்கு போகிறான், அழுதுட்டு போகிறதில்ல. ஏன்னா ராஜா வரமே போயிடுச்சு, இதுக்கு மேலே உனக்கு என்ன இருக்காங்க? இதுக்கு மேலே உனக்கு என்ன இருக்கு? ஒல்லமே போயிடுச்சே, அண்டவர் இப்படி பண்ணி நடந்துடுச்சேன்ற ஒரு சின்ன அச்சம் கூட இல்லாம பைபிள் கிளியரா சொல்ல. திரும்ப அந்த வசனம் பார், சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போனான், சவுலோ தன் ஊராகிய. சாமுவேல் எப்படி போனான்? அடுத்த வசனம் 16:1, இஸ்ரவேலின் மேல் ராஜாவை இராதபடி. அப்ப சவுல் சாமுவேல் எப்படி போனார் வீட்டுக்கு? துக்கத்தோட போனார். சவுல் எப்படி போறான்? கேஷுவலா போறான். துக்கம் அடைய வேண்டியவன் துக்கம் இல்லாம போறான், துக்கப்படாதவன் துக்கத்தோட போறான். எப்படி? யார் துக்கப்படணுமோ அவன் துக்கப்படாம போறான் வீட்டுக்கு. இப்ப கர்த்தர் சொன்னாரு, நம்ம சொல்லிட்டோம், அதுக்கு மேல கர்த்தர் சாமனாச்சு போடா அப்படின்னு துக்கம் இல்லாத போக வேண்டியவன் துக்கத்தோட போறான். இவன் துக்கத்தோட போனது மட்டுமல்ல, வீட்டில் போயும் துக்கமா இருக்கிறான். அவன் துக்கத்தோடையும் போல வீட்டில் போயும் துக்கம் அடையல. என்ன? ஒரு உணர்வும் கிடையாது. அவன் செஞ்ச தப்புக்காக அந்த கழிச்சு பண்ணல. அவனை அப்படி பண்ணா 13 அவனை தூக்கி வெளியில போட்டுக்கணும். 13 பிறகு பைபிள் சொல்றது 14 தான் சொல்லுது, அவன் யாரு மேல படையெடுத்த அத்தனை பேரையும் அடக்கினான். 14 தான் சொல்லுது. 15 கத்தர் மீது அமலைக்கு மேல பண்ண பொறுப்பை கொடுக்கிறார். 15 திரும்ப தப்பு பண்றான், திரும்ப உணர்த்த போறார். முதல்ல தவறு பண்ணான், உணர்த்த போனாரு, அவன் உணர்வே அடையல. சரி ஆரம்ப கட்டம் விடு அப்படின்ட்டு இப்ப ரெண்டாவது முறை திரும்ப உணர்த்துறாரு, அவன் திரும்ப உணர்வடையல. நான் சொல்றேன், சால்வை பிடிக்கிற அளவுக்கு கையை நடிச்ச தவிர மனசு நிலமா போயிடுச்சு. சாமுவேலுடைய சால்வை பிடிக்கிற அளவுக்கு துணிகரம் வந்துச்சே தவிர என்ன பிடிக்கிறான்? எட்டி தொங்கரம் பண்ண அந்த சால்வை கிழிஞ்சு போச்சு பாருங்களேன். எட்டி சட்டையை பிடிக்கிறது ரெடி ஆயிட்டான். எதுக்கு? உணர்வடையில. சொல்றவன் சட்டையை பிடிக்க ரெடி ஆயிட்டான். இதைதான் எரோபெயாம் பண்ணான். தீர்க்கதரிசி போய் சொல்றான், இந்த பலிபடி இடிக்கப்படும், இந்த பலிபடுத்த மேல மனித எலும்பு சுட்டரிக்கப்படும். பிடுறாவன கையை நின்னான், கை அப்படி நின்னு போச்சு. சொல்லுகிறத கொடுத்து உணர்வடையாமல் சொல்லுவதை கொடுத்து கோவப்பட்டோம்னாக்க இருக்கிற ஸ்தானம் போயிடும். உணர்வடைஞ்ச ரெண்டு பேர் காப்பாற்றப்பட்டான், ரெண்டு பேர் உணர்வடையல. எரோபயாம் கையை நீட்டுற பிடிக்கிறதுக்கு, யாருக்கு மேல கையை நீட்டுற? சவல் கையை நீட்டுறான் சாமியுடைய சவலை தொங்கல் பிடிக்கிறதுக்கு. சாலை பிடிச்ச கிழிஞ்சே போயிடுச்சு, சட்டையை பிடிக்க ரெடி ஆயிட்டான். அவன் அடிக்க அவன் சட்டை படிக்க ரெடி ஆயிட்டான். ரெண்டு பேர் கையை நிட்டாங்க, காணாத போயிட்டாங்க. இருக்கிற ஸ்தானம் போச்சு. நான் சொல்றேன், அந்த அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 12 அதிகாரத்திலிருந்து எரோபயாமின் பாவம், எரோபயாமின் பாவம், எரோபயாம் கடைசி வரைக்கும் எழுத கத்தர் மறக்கல, கடைசி வரைக்கும் எழுதத்தை மறக்கல. இப்ப சவுலுக்கு சாமுவேல் இது ஆகாப்புக்கு சொல்றாரு, நீ எரோபயாமின் பாவத்தை விட்டு விலகல, அவனை பாவத்தை செய்ய வச்ச, பாசாவின் பாவத்தை செய்ய வச்ச, ஒன்று வழங்கணுங்க. இன்னைக்கு கத்தர் எதிர்பார்க்கறது உணர்வு. முதல் சொன்னார் ஆசை, நேற்று சொன்னார் ஏற்றுக்கொள்ளுதல், இன்னைக்கு சொல்றார் உணர்வடைஞ்சிடு. உனக்கு உணர்த்துகிற காரியத்தை உணர்வடைஞ்சிடு. ஆனால் உணர்வடியாம போயிட்டேன்னா இப்ப இருக்கிறத நீ காத்துக்க முடியாது. எப்ப கத்தர் அவனை விளக்கணும் தெரியுங்களா? அவன் தப்பு பண்ணும்போது 13 தப்பு பண்ணான், விளக்கலை. 15 தப்பு பண்றான், விளக்கலை. உணர்த்தும் போது என்றைக்கு அவன் உணர்வடையாம போனானோ அன்றைக்கு தான் கர்த்தர் அவனை விளக்கிறார். 16:1 முடிக்கிறேன். 16:1, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இராதபடிக்கு நான் புறக்கணித்தன சவுலுக்காக. இவன் துக்கப்படுறான், அவன் துக்கப்படல. துக்கப்பட வேண்டியவன் துக்கப்படுறான்,
படமேன துக்கப்படலை, துக்கப்படக்கூடாதவன் துக்கப்படுறான். ஏன்? தான் செஞ்ச தவறை கொடுத்து கர்த்தர் உணர்த்தியும் அவனுக்கு என்னாடி விரும்பலை, உணர்வடைய விரும்பலை. இன்னைக்கு உணர்த்தும் போது உணர்வடைஞ்சிட்டு நான் இப்போ இருக்கிற ஸ்தானத்தை காத்துக்கொள்ளலாம். கர்த்தர் சொன்ன தீங்கை நம்மள வராமடி தடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம். நான் பாவம் செய்தேன், உமை நோக செய்தேன், உமை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உமை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. எத்தனை பேருக்கு ஒரு செய்தி உணர்வடைய வைக்குது, ஒரு செய்தி ஃபீல் பண்ண வைக்குது. இந்த தப்பு நம்மகிட்ட இருக்க, இந்த தவறு நம்மகிட்ட இருக்க, இதை நம்ம சரி பண்ணலையே, இதனால் கர்த்தர் நமக்கு பெரிய பாதிப்பை வரப்பண்ணுவேன்னு சொல்கிறாரு, இதை நம்ம சரி பண்ணணும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஒரு செய்தி எத்தனை பேரை ஃபீல் பண்ண வைக்கிருக்கு, எத்தனை பேரை மனஸ்தாபப்பட வச்சிருக்கு. அந்த மனஸ்தாபம்தான் இருக்கிற ஸ்தானத்தை உனக்கு காத்துக்க வைக்கும். அந்த மனஸ்தாபனைக்கு நீ வராம நீ இருக்கிற இடத்த, இருக்கிற அந்த இப்போ இருக்கிற நிலைய நீ காத்துக்கொள்ளவேன்னு கனவு கூட காணாத. மூணு நடக்கத்தர் ஒரே கருத்தை மையப்படுத்தின்னு வரார். பட் என்னன்னு தெரியல, நம்ம விளங்கிக்கணும். இருக்கிறதையாவது காப்பாத்திக்கோ, மூணு நலமுக்கு தேவன் சொல்லி வரார், இருக்கிறதையாவது காப்பாத்திக்கோ, இப்ப இருக்கிறதையாவது காப்பாத்திக்கோன்னு, இருக்கிறதையாவது காப்பாத்திக்கோன்னு. எப்ப காப்பாத்திக்க முடியும் தெரியுமா? ஒரு செய்தி என்னை உணர்வடைய வைக்கணும், அந்த உணர்வு தான் இப்ப இருக்கிறத என்னை காப்பாத்திக்க வைக்கும். ரெண்டு பேர் உணர்வடையாம போயிட்டாங்க, கையை நீட்டனா மனசு நீளமா போயிடுச்சு. ஆனா ரெண்டு பேர் சட்டையை கிழிச்சு முடங்கி உட்கார்ந்தாங்க, கத்தர் இருக்கிற இடத்த ஸ்தானத்தை விளக்காம அவங்கள சொன்ன தீங்க செய்யாம தடைப்படுத்திட்டார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் கரைங்க கூட இருக்கட்டும். விசேஷித்தமா அண்டவரேம துதிக்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு செய்தி எங்களை ஃபீல் பண்ணாமல் போனது உண்மை. அது நிமித்தமாக தான் நாங்கள் பாதிக்கப்படுவோம், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து இன்றைக்கு அறிக்கப்படுகிறோம். எங்களை உணர்த்துகிற காரியத்தில் நாங்கள் உணர்வடைந்து என்ன எதிர்பார்க்கிறோம் சாமி, அந்த காரியத்தை நாங்கள் அறிக்கை பண்ணி எங்கள் தவறுகளை எங்கள் உணர்ந்து அதை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு கிருபை தந்து எங்கள் மேல் வரப்பண்ண வேண்ட பொல்லாப்பையும் தீங்கையும் எங்களுக்கு வரப்பண்ணாமல் கர்த்தர்களை காப்பாற்றி விட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தடைகளை மாற்றிடுங்க, நாமத்தை உயர்த்துங்க, கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, முருளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலோபகாரங்களையும் மறவாதே, ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.